Very bad holiday. Hooray! Hooray! It's very bad. Manamagale, maramagale, baba. Un valag kaalu eduthu veithu baba. Maggi pongo. Yaarukku idu? Idu Ardhu. Unnoda athe. Athiya, nam Ardhuva. ரொம்ப அழகா இருக்க அத்தையோட கடத்துல தாலி காணமே யாராவது தாலிக்கு அரேஞ்ச் பண்ணுவோனே அதை விடா அத்தைக்கு ஹஸ்பண்ட் இல்ல அதனால அத்தையும் பேர் வச்சிருக்காருன்னு சொல்லிடலாம் ஐயோ என் ஃபேமிலி பத்தி என்னோட மேனேஜர் என்ன நினைப்பா யாராவது தாலிக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் டைம் இஸ் ரன்னிங் அவுட் பிளீஸ் இது பாட்டியோட பாவாட நாடு நான் போலே நினைச்சேன் ஐயோ சரி சரி பாவாட நாடா தாலியும் ரெடி அத்தையும் ரெடி இப்போ அத்தைக்கு யாராவது தாலி கட்டலுமே டைம் இஸ் ரன்னிங் அவுட் நீ நானா என்ன வாக்கும் பேத்துறேல் ஏன் அத்தைக்கு நானே எப்படி தாலி கட்ட முடியும் அப்ப நீ நோ 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 நான் என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் தாலி கட்டுறேன் அப்ப நீ நானா நான் இந்த போட்டுவெட்டி வேலை எல்லாம் பண்ண மாட்டேன் I want to be a lawyer I'm not a liar என்ன போகிற யார் இருக்கா நீதா கட்டணும் நானா ஆமா சரி வேற வழி இல்ல நானே கட்டிறேன் ரெடியா மங்கள்யம் தங்குலாலே நாமம ஜீவன ஹேதுனா எத்தனை மொழிடா பொண்ணு மூணுடா ஓகே ஓகே என்றென்றும் புன்னகை இது எல்லாத்தையும் விழுங்கோ அத்தைக்கு தாலியும் கட்டியாச்சு இப்போ காலுக்கு பேண்டேஜ் கட்டணும் இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது உங்க தலைவலி நாங்க போறோம்ப்பா உங்க மேனேஜர் வரும்போது நாங்க இங்க இருந்து சொதப்பிடுவோம் சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா நம்ம மேனேஜர் வரும்போது யாராவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு யாராவது நர்ஸ் ஆக்ட் பண்ண முடியும் ப்ளீஸ் 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 மேகி 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 நீதா மேகி ப்ளீஸ் நீதா ப்ளீஸ் பாங்க எனக்கு நடிப்பு வராதியா மாடலிங் எல்லாம் போறேன் ஆட் எல்லாம் பண்றேன் ஒரு 1 hour நர்ஸா நடிக்க முடியாதா நான் சொதப்பிட்டேனா அதெல்லாம் நீ சொதப்ப மாட்டே நான் பாத்துக்கறேன் வா என்ன நர்ஸ் காஸ்டியூம் தானே உங்களோட பழைய ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் போங்கோ போங்கோ அத்தை உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே வற்புறுத்தி ஒண்ணும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க ஐயோ சரி சரி வேண்டாம் வேண்டாம் அத்தை நீங்க வந்து இங்கே உட்கார்ந்துருங்க அப்படியே மெதுவா உட்காருங்க ஏய் ராக்ஸ் என்னடா அவ்வளவுதானா மத்ததெல்லாம் என்னடா அது அவசரமா மேனேஜர் நேரத்துல கண்டபடி பேத்திண்டு டைம் இஸ் ரன்னிங் அவுட்ரா போடா செய்ய வேண்டிய காரியத்தை பாருடா வாங்கோ சார் ஹாய் ராக்ஸ் உங்க அத்தை இப்ப எப்படி இருக்காங்க பாவம் சார் அத்தை மாடியில இருந்து கீழ விழுந்து காலை உடைச்சிட்டா டான்ஸ் ஆடுற காலனோ செட் ஆகுமோ ஆகாதோ செட் ஆகும்பா டோன்ட் வரி ஓ சாரி செட் ஆகும்பா டோன்ட் வரி ஆமா உங்க அத்தை டான்சரா சொல்லவே இல்லையே என்ன பேர் உங்களுக்கு பேரா மரிக்கொழுந்து பூவோதை அதுவும் இல்லை விளாத்தா அர்த்தாங்கினி கிருஷ்ணமூர்த்தி அர்த்தாங்கினி கிருஷ்ணமூர்த்தி சார் நைஸ் நேம் தேங்க்யூ சார் தேங்க்யூ அர்த்துவா பார்க்கலாமா என்னது அர்த்துவா என்னவா கொஞ்சம் சொன்னேன் இல்ல அத்த அர்த்தாங்க நீ ஷார்ட்டா அர்த்துன்னு சொன்னேன் அவங்க இங்க தான் இருக்காங்களா ஆமா இங்க தான் உள்ள ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க ஐ மீன் நர்ஸ் அவங்க காலுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க ஓ ஷூர் ஷூர் டெஃபினட்டா பண்ணிக்கணும் ஆமா இந்த பையன் யாரு இன்ட்ரோ பண்ணல நீ இவன் என்னோட அத்தையும் பேர் சார்
இல்ல இவன்தான் சார் என்னோட ஃப்ரெண்ட் சாம் அது இந்த எங்க அத்தை கால் வந்து கீழ விழுந்தாலனோ அப்ப ஃபோன் பண்ணி சொன்னது இவன்தான் சார் சரி இப்ப நீங்க அதெல்லாம் விடுங்க சார் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்கோ அத்தை ரெடி ஆயிடுவா அதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம் சார் ஓகே எனக்கு ஒரு ஹாபிட் நீங்க பவுன்ஸ் மாதிரி எங்கட யாராவது விஷயம் சொன்னா அதை நேரா போய் கிராஸ் செக் பண்ணிடுவேன் ஏன்னா என்ன யாரும் ஏமாத்த முடியாது நைஸ் பாலிசி சார் ஆனா இந்த ரேஞ்சுக்கு நீங்க கிராஸ் செக் பண்ணீங்கன்னா எப்படி உங்க வைஃபோட கதி இதுவரைக்கும் அந்த பிரச்சனை வந்தது இல்ல பிகாஸ் ஐ அம் ஸ்டில் an eligible bachelor எனக்கு ஏத்த பொண்ண தேடிக்கிட்டு இருக்கேன் சரி சார் அத்தை இப்ப ரெடி ஆயிடுவா நான் இப்ப கூட்டிட்டு வந்துறேனே ஓ நோ எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி இருந்து பாத்துட்டு போறேன் நான் இன்னும் ரெண்டு இடம் போறோம் இந்த அக்கவுண்டன்ட் ஜானகிராம பாட்டி இருக்கவளே பல்ல உடைஞ்சிட்டு அவன் லீவ் போட்டுருக்கான் அந்த பாட்டி நான் பார்க்கணும் அப்புறம் டெல்ல ராமசாமியோட வைஃப்க்கு பிரசவ வலி எடுத்துட்டு அவன் லீவ் போட்டுருக்கான் ஏன் நீங்க போய் பிரசவம் பார்க்க போறீங்களா ஓ சும்மா இரண்டா சார் சார் சரி அதெல்லாம் ஒடுங்கோ நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போடுங்கோ இப்போ எங்க அத்தையை கூட்டி வந்துறோம் ஒரு நிமிஷம் கங்கிராட்சுலேஷன் மிஸ்டர் ராக்ஸ் நீங்க அப்பாக போறீங்க இது இதுடா சிஸ்டர் கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து சொல்லுங்களே பேஷண்ட்க்கு நான் பாண்டேஜ் போட்டாச்சு பாண்டேஜா பாண்டேஜ் தான் உங்க பாண்டேஜ் னு சொல்றாங்க இல்ல மேகி அதோ இப்போ சிஸ்டர் சிஸ்டர் மேகி ஆக்கும் மேகி எனிவே பேஷண்ட் எங்கேயும் நடக்கவே கூடாது அப்புறம் எப்பயாவது டான்ஸ் ஆடலாம் முக்கியமா மேனேஜர் வெளியில போற வரைக்கும் எங்கேயும் நடக்கவே கூடாது சொதப்புறியே மேகி எடோ சிஸ்டர் மேகி சிஸ்டர் மேகி நான் கிளம்பட்டுமா உங்களுக்கு பிபி இருக்கா ஏன் என்ன பார்த்தா பிபி இருக்க மாதிரி தெரியுதா டயபெட்டிஸ் நோ சுகர் நோ டீ இல்லை காஃபி இல்லை ஆமாம் மேகி அந்த ரூமுக்கு போகிறாங்க இன்னொரு பேஷண்ட் பார்க்க போகிறாங்க அதெல்லாம் ஒழுங்கோலே நம்ம அவங்க போய் அத்தே அதெல்லாம் ஊத்த முடியல சார் நீங்களே வந்துருங்கோலே அத்தையை போய் பார்க்கலாம் வாங்கோ சார் வாங்கோ இந்த பக்கமாக வந்து நின்னுங்கோ இதுதான் எங்கள் அர்த்தை அர்த்தாங்கன்னு கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் நான் தான் கார்மேகம் ராஜ் பாஸ் உட்காருங்கோ உட்காருங்க தேங்க்யூ கார் வேகமாக தானே போகும் அது எதுக்காக உங்கள் பேரில் நிற்க வச்சுன்னு இருக்கு அப்பப்போ சுரல் விடும் தப்பா எடுத்துக்காதீங்க கரகரான்னு அது கார் வேகம் இல்ல கார் மேகம் ஓகே மேகம்னா க்ளவுட்ஸ் சரி ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் அப்புறம் என்ன சாப்பிடுறீ சரி ஏ ராக்ஸ் உங்க மேகத்துக்கு சாரி சாருக்கு கொஞ்சம் லஸ்ஸி கொண்டு வாங்க ஐயோ அத்த லஸ்ஸி எல்லாம் ஒண்ணும் இல்லை வேற காபி வர கொண்டு வரேன் சரி ஏதோ ஒண்ணு போய் கொண்டு வாடா சீக்கிரம் ரே ஐயோ டோன்ட் பாதர் டோன்ட் பாதர் அத்த நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்க थैंक यू நீங்க ஏதோ கழி மாறிப்பீங்க நினைச்சேன் என்னங்க ஃப்ளவர்ஸ் பழம் வெச்சிட்டுமா வெச்சிரு போல நான் சோ ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு சோ கைண்ட் ஆஃப் யூ சோ ஸ்வீட் ஆஃப் யூ நான் என்ன சொல்ல வந்தேனா நீங்க எனக்கு இதெல்லாம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன கால் உடஞ்சி போனது ஒன்று மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதான் ஒரு காலில் சலங்க ஒரு காலில் பேண்டேஜ் நீங்கள் பெரிய டான்ஸர்னு ரேக் சொல்லியிருக்கான் நான் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமே சார் இப்போவே வேணாம்னா ஆடி சாரி ஸ்பெஷலாக சொன்னேன் ஆடி காமிக்கட்டுமா ஆமாம் சார் அத்தைக்கு டான்ஸ்னா ரொம்ப உயிர் சதா சர்வ காலமும் டான்ஸ் பத்தியே தான் பேசிட்டு இருப்பா அதான் இப்ப கொஞ்சமா விமர்சிப்பட்டுட்டா இல்லையா அதான் சொன்னேன் அது ஆக்சுவலி எனக்கும் வெஸ்டர்ன் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் பதிவே உங்க ஹஸ்பண்ட் என்ன இருக்கார் இன்னைக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் கிடையாது அப்ப உங்க ஹஸ்பண்ட பத்தி கேக்குற ஹஸ்பண்ட பத்தி ஹஸ்பண்ட் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு இல்ல என்னோட ஹஸ்பண்ட் இதோ உங்க ஹஸ்பண்ட் இல்லை இவர் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப பொறுப்பான பையனாக நடந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட
தூக்கிட்டு போனார்னு சொல்ல வந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வீணா போன மாதிரி ராமமூர்த்தி. ராமமூர்த்தியா கிருஷ்ணமூர்த்தினா சொன்னீங்க? ராமனானாலும் கிருஷ்ணனானாலும் ரெண்டு பேருமே ஒண்ணுதாங்களா சொல்லடா. அதான் ராமரும் ஒண்ணுதான் கிருஷ்ணரும் ஒண்ணுதான், ரெண்டு பேருமே ஒரே. என்னோட ஆவடியா இருக்காரு அந்த ராமமூர்த்தின்னு வச்சுக்கலாம் கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சுக்கலாம், அது உங்க இஷ்டம். அவரு ஏதோ ஒரு நடிகை பின்னாடி என்ன சொன்னேன், ஏதோ ஒரு நடிகை பின்னாடி, அதான் அவ பேரு கூட குஜால், அவ கூட சுத்திட்டு நேக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை, அதனால டைவர்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ ஃப்ரீ பேர்ட், ஆனா பண்ணு சிற உடஞ்ச பறவை. இல்லாதீ கால் உடஞ்ச பறவை. கண்ணீர் வரும் புது ராகம் வரும் நலபாவம் வரும் திரு சந்தன மல்லிகை வாசம் வரும் மனமாலை வரும் சில வேலை வரும் மறுநாள் திருநாள் திருநாள் வரும் திரு சந்தன தந்தன தாளம் வரும் புது ராகம் வரும் நலபாவம் வரும். மிஸ் அர்த்தாங்கினி, உங்க லைஃபோட கதை கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்க கணவரை டைவர்ஸ் செஞ்சுட்டு ஆம்பளை துணை இல்லாம தனியா வாழ போறீங்க? இல்ல இன்னைக்கு ராக்ஸும் சாமும் துணைக்கு இருக்காளே. அவன் சின்ன பையங்க, அவங்களுக்கு நாளைக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிடும். அப்ப நீங்க தனிமரமனா இருப்பீங்க? இல்ல மெதுவா 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 அவசரம் இன்னைக்கு பரதநாட்டியம் இருக்கு. நான் என்னோட வாழ்க்கைய நடராஜருக்கு அர்ப்பணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். யார் இந்த நடராஜர்? தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பகவான சொன்னேன். ஓஹோ, அதான் பார்த்தேன், அதுக்குள்ள வேற ஏதோ டெசிஷன் எடுத்துவீங்கன்னு நினைச்சேன். சார் நீங்க ஜானகிராமனோட ஆத்துக்கு போலன்னு சொன்னேன், அதுக்கு சேர்த்த இப்ப கிளம்பு போல. ஆமா சொன்னேன், பட் நவ் ஐ சேஞ்ச் மை மைண்ட். இந்த பியூட்டிஃபுல் அத்தைக்காக ஆதரவா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க போறேன். இப்ப இந்த பக்கம் பண்றது கதை என்னமோ மாதிரி போயிட்டு இருக்கே. இதுக்கு நான் பெருசா ஒரு வழி பண்றேன். நான் போய் மேகி கிட்டயும் பொங்க கிட்டயும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கேட்டுறேன். ஓகேடா பாத்து. ஓகே ஓகே. மேடம், what do you think about love? முட்டாள் தரம். No, I'm talking about true love. வடிகட்டின முட்டாள் தரம். பரவாயில்ல, நான் டைரக்டா மேட்டருக்கு வரேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதே இடறா எடறா. என்ன பதிலே காணாரு? அதாவது துப்பினாலே தெரியலையா? சரி நான் உனக்கு கேட்பேன் அர்த்து, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன கேட்க போறேன்? இந்த பாருங்க, நான் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர், நீங்கள் ஒரு டிவோர்ஸி, நம்ம ஏன் வாழ்க்கையில் ஒன்றும் சேரக்கூடாது? என்ன வாக்கும் சார் இது, இப்படியா திருதுப்புன்னு கேட்டா இங்கே பாருங்கோ எங்கள் அத்தை ஷோக் ஆயிட்டா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாசுக்காக நிறுத்தி நிதானமாக கேட்கணும் சார். ரொம்ப முக்கியம். சரி சரி சரி, நான் நாசுக்காக கேட்குறேன், என்ன கட்டிக்கிறியா? நீங்க என்ன பேண்டேஜா திடீர்னு கட்டிக்க? அர்த்து கண்டதும் காதல்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் நான் நம்பினதில்லை, ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் நெஞ்சில் இது காதல் பீறிக்கிட்டு வருது. ராக்ஸ், நீ மட்டும் என்ன காப்பாத்தலன்னா எல்லாத்தையும் அவுத்து போட்டுடுவேன். அதையும் பயணத்தில் அவக்கூடாது, அப்புறம் இந்த வாழைத்துண்டு கால்களால் அவங்களும் டான்ஸ் ஆட முடியாது. வாழைத்துண்டு காலா நடராஜா, நீ தாண்ட என்ன காப்பாத்தணும். எனக்கு கனா வரும் முட்டை போது வெள்ளாத்தா, என் வெள்ளாத்தா அடி செல்லாத்தா, என்னை விட்டு போயிராத வெள்ளா. கிழவி வாய மூடு, இருக்கிற டென்ஷன்ல நீ வேற என் உயிரை வாங்கி தொலைற. வேண்டாப்பா. ஏய் சாம்,
முள்ள முள்ளால தான் எடுக்கணும் சார். A diamond must be cut with a diamond. சோ இல்ல அந்த ஜொல்லு பார்ட்டி மேனேஜர் அவர் ரூட்லயே போய் தான் நம்ம சரி பண்ணனும் சொல்றேன். ஹே गाइस 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 இப்போ என்ன ப்ராப்ளம்? அந்த மேனேஜர் அர்த மேரேஜ் பண்ண விரும்பறோம். பேசாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி விட்டுறேன். இது சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்றதுனே புரியல. போங்கோ அர்த்தியோ ராக்ஸியும் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் போங்கோ. ஏன்னா போற போக்க பார்த்தா ராக்ஸோட மேனேஜர் அர்த்தோட ஹஸ்பண்ட் ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு போங்கோ. என்ன பண்ணலாம்? ஏய் எனக்கு ஒரு ஐடியா. பேசாம நம்ம மறிக்கொண்ட பாட்டியை வந்து அர்த்துக்கு மாமியார் ஆக்கி நம்ம உப்ளிய வந்து அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆக்கி மேனேஜரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டா எப்படி இருக்கும்? பாங்கோ பிரில்லியன்ட் ஐடியா. ஐ அம் ஆல்வேஸ் பிரில்லியன்ட் யா. ராக்ஸ்ன ஒரே ஒரு போய்னால நமக்குலாம் எவ்வளவு பெரிய டென்ஷன் பாத்தியா போங்கோ. பரவால சரி நான் ஒன்னு பண்றேன். நான் போய் உப்ளிய ரெடி பண்றேன். ஏய் கேள்வி நீதான் அர்த்தோட சண்டகர மாமியார் ரெடியா? ஓகேவா மாமியார தான நடிக்கனே. எங்க ஊர்ல பக்கத்து ஊர் தாய் மாட்ட போய் கேளு என்ன பத்தி சொல்லுவா. என்ன சொல்லுவா? அவ ஒரு நாள் ஒரு கிளாஸ் உப்பு வாங்கிட்டு போய் குடுக்கல, ஒரு ரெண்டு கடுகு அள்ளிட்டு போய் வாயை பொழுது குத்து குத்துன்னு குத்தி கெடுத்து விட்டு வந்து அந்த மேனேஜரை ஏங்கிட்ட விடு. திருப்பாத்தி அருவாள் எடுத்து அவன் ஒரு பலி பண்ணி விட்டுறேன். ஏய் பாட்டி நீ என்ன பேயா பொம்பளையா? படி வாயில ஏத்தவள. அது கிழவி. மேகி ஒரே ஒரு கிளாஸ் உப்புக்கு போய் அந்த தாயம்மாவோட கதியை யோசிப்பாரு. அப்ப நம்ம அர்த்து பாட்டிக்கிட்டேருந்து புடவையை போர பண்ணியிருக்கான். அப்ப அர்த்து கதி அதோ கதி. எங்கட அந்த எடுமட்ட சிரிக்க தேடிக்கிட்டு போய் ஆளை காணா? ஏய் ஏய் எங்கடி போன? நான் இங்க இருக்கும்போது ஐயோ ஐயோ அப்பா இது சண்டால சிரிச்சு ஏடி கட்டின முடிச்ச குத்து கலக்கணக்க இருக்கிறேன். கொரமாசியில வந்த குரங்கு உட்காந்து ஆட்டுக்கு சுத்துற ரொம்ப அடிஞ்சு. அது கொரமாசமா? இந்த பாருங்க முழுசா பத்து மாசம் ஆனதுக்கு அப்புறம் பிறந்த புரியுதா? அதெல்லாம் எங்க அம்மா கெட்ட வாரத்துல திட்டு நீ பமட்டுல குத்துவேன். ஹலோ நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு மிஸ் சத்தா இங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐ மூடுறா வேலைய ஏத்துறேன். மரியாதையா என் புள்ள கூட சேர்ந்து குடும்பம் நடத்தல வாழத்தண்ட சீவு மாதிரி சீவு குடுவேன். மறுபடியும் வாழத்தண்டா? இது அடங்காம தெரிஞ்சா பாருங்க மிஸ் சத்தா நீங்க பிராமன் அவங்க வேற லாங்குவேஜ்ல பேசுறாங்க. ஏய் குட்டி நேரியானே நீ பேசாத நீ பேசாத எதுக்கு வந்த? ஏய் சாத்துக்குடி வரத்து நின்னு இருக்க நீ. ஓ அதிம்பே அதிம்பே. யாரே ஓ அதிம்பே? ஆ நானா 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 அதுங்க பேங்க்ல வேலை பண்ற மேனேஜர் ஆகும். பேங்கர் ஆளுக்கு ஒரு பேங்கர் இருக்காம இங்க எங்க ஆட்டிட்டு வந்து வாக்காந்திருக்காரு. நான் வந்து ஹோம் லோன் விஷயமா வந்தேன் புரியுதா? கோமாவா கோலோன்னு அரைஞ்சுக்கிட்டு வண்டியாக்கு என்ன முடியாது. எனக்கு மேனேஜர் ஓடி போயிட்டாரா? இப்படி பயந்து ஓடுறாரு. அவர் இங்கே இருப்பாரு நினைச்சு நான் இன்னும் சிஸ்டர் மேகியாவே இருக்கேன். அருவாளுக்கு பயந்தா இப்படி ஓடுறாரு? அருவாளுக்கு பயந்தா உன் பேங்க் ஈஸியா கொள்ள அடிச்சிடலாம். ஓ சரி அதை விடுவோம். எனிவேஸ் சிச்சுவேஷன் எப்படியோ சமாளிச்சாச்சு. தேங்க்யூ மேகி தேங்க்யூ. போங்கோ இது என்ன கிருஷ்ணா காட்டேஜா இல்ல வந்து கிண்டி ரேஸ் கிரவுண்டா? ஒரே ஷவுட்டிங்கா இருக்குது. கடையில உட்கார்ந்து ஒரு தொழில பார்க்க முடியல. என்ன அந்த கத்திட்டு இருக்கீங்க இங்க? ஆஹா சிக்கர் யாரு? சூப்பரா இருக்குது. கண் ரெண்டு கம்பர் கட்டு, கண் ரெண்டு கட்லெட்டு, மூக்கு மட்டும் கொலா புட்டு, பாய ஆம்லெட் ஐயா, மொத்தத்துல நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கிருஷ்ணா வெளுத்து கட்டு. கிளவி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாது. அது மட்டுமா உன்னோட ஹேர் கட்டு, நீ போட்டிருக்கிற ஜாக்கெட்டு. ஆமா காலில் என்ன கட்டு? ஹலோ யார் இந்த வேஸ்ட் பிட்டு? யார் நீங்க? காட்டேஜ் ஓனர்.
நீங்க யாரு? டீனேஜ் ஓனர். யூ மீன் ஹஸ்பண்ட்? யா யா யா. சாரி. ஹலோ. நோ ப்ராப்ளம். ஃபைன். ஹவ் ஆர் யூ? தேங்க் யூ. நாட் பேட். சோ குட். இதே மாதிரி தப்பு தப்பா இங்கிலீஷ் அடிக்கடி ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்க மாதிரியே ஒரு வாடை வீசுக. சிரிப்பும் அதிகமா இருக்குல்ல. கண்ணாடி கழட்டு கழட்டு மேன். திரும்பிப்படி ஏண்டா மீசைய வரைஞ்சிருக்கியா? ஏண்டா ஒப்படி கடையை விட்டு போட்டு இங்க வந்து உட்காந்து என்னடா லூட்டி அடிச்சிட்டு இருக்கற? ஏண்டா அது வேற ஒண்ணும் சும்மா சும்மா டிராமா டிராமா டிராமாவா? டிராமாவா இது? டிராமா எல்லாம் சரி, who is this young beautiful lady? மாமா தெரியல உங்களுக்கு? தெரியலையா? கிட்ட பாருங்க, கிட்ட வா. ஐயோ கண்ணடிக்கலா, ஐயோ ஒரு டைப்பான பொண்ணு போல இருக்குது. இன்ன க்ளோஸ் ரேஞ்சில பாருங்க. ரொம்ப க்ளோஸா? ஐயோ ரெண்டு கண்ணு அடிக்கிறாளே, யாருன்னு புரியலையா? யார் அது? மாமா அதுகிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்டுருங்க. என்ன கேக்குது? யார் நீ? ஐ மீன் மேரீடா அன்மேரீடா நீங்க? அடா பாவி கண் ராவி. ஏண்டா அது எதுக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டீங்க? கொஞ்ச நேரத்துல என்ன ஜொல்லு விட வச்சுட்டானுங்களா? என்ன கேவலப்படுத்திட்டீங்களா? டேய் இதுக்கு மேல சும்மா தர்மம் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டா அர்ஜுன், என்னோட ஆபீஸ் வேலைக்கு வெயிட் வைக்காம இருந்தியோனோ, ரொம்ப தேங்க்ஸ் டா அர்ஜுன். இந்த கெட்டப்ல பாக்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சா? இங்கமா பயாதே அர்ஜுன், நீ பயங்கர கியூட்டா இருந்த, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. ஏய் அப்படி ஒரு பொம்பள மாதிரி இருக்க, இருந்தாலும் ராஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆனது. குட் ஜாப். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே.